ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரவ கேசரி தான். வாங்க, எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுடலாம். நெய் விட்டாச்சு. இப்போ நெய் காஞ்சோடனே நம்ம பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம் இல்லைன்னா பரவாயில்ல, இது லைட்டாக பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ வேலியை எடுத்துடலாம். இதை அதிலே நம்ம கொஞ்சம் திராட்சை வந்து வறுத்தெடுத்துக்கிறோம். நல்லா பபுள் ஆகட்டும். இப்போ நல்லா வறுத்தாச்சு, அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம 1/2 கப் வந்து ரவா சேர்த்துக்கிறோம். அந்த ரவாவையும் அதே நெய்யில் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா அந்த நெய்யிலே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னா நெய்யில் வறுத்தா தான் நல்லாயிருக்கும் கேசரி. எப்பவுமே ரவா வந்து நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன், அதில் வந்து எந்த கப்பில் நம்ம ரவா எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் தண்ணி எடுத்துக்க போகிறோம். 2, 3 கப் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியை வந்து நம்ம ரவாவை வறுத்து வச்சுருக்க ரவாவெல்லாம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கட்டி உழுவாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கட்டி உழுவக்கூடாது, நல்லா கிளறி விட்டே இருக்கணும். அதோட நம்ம துளி ஒன்று கேசரி பவுடர் சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கட்டி உளுந்துடக்கூடாது, அப்புறம் கேசரி டேஸ்ட்டே இருக்காது. நல்லா கிளறி விட்டு அந்த தண்ணியெல்லாம் அந்த வெந்து வந்துடும் பாருங்கள். நல்லா அந்த கேசரியை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கிறோம். எந்த ரவா எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நான் சர்க்கரையை எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை சேர்த்துக்கப்புறம் கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும், அதாவது தண்ணி பதத்துக்கு வரும் கேசரி. அதனால் அதையும் விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் சர்க்கரை சேர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோ மெல்ட் ஆகி அதாவது இலகி வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அதோட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடும்போது நல்லா ஒட்டாமல் வரணும், அது மட்டும் லைட்டாக நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு நம்ம கேசரி. இந்த கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. வாழ்க வளமுடன்.